கோவை நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஜிபே மூலம் பாஜக பணம் வழங்குவதாக திமுகவின் சட்டத்துறை கோவை மாவட்ட வழக்கறிஞர் அணியின் பழனிசாமி என்பவர் ஒரு புகார் மனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களிலும் இந்த வாக்குக்கு வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுப்பது என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு இடங்களிலும் அப்படி கொடுக்கக்கூடிய பணங்களையோ அல்லது பணம் கொடுக்கக்கூடிய ஆட்களையோ பிடித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மேலும் முக்கியமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறியிருக்கிறது கோவை நாடாளுமன்ற தொகுதி. குறிப்பாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடக்கூடிய தொகுதி என்பதால் முக்கியத்துவமும் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு தொண்டாமுத்தூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட இருந்த பணம் உள்ளிட்ட பரிசு பொருட்களை பாஜகவின் அந்த வட்டத்தின் செயலாளர் அவர்களின் வீட்டிலிருந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் தேர்தல் பழக்கம் படையினர். இந்த நிலையில் வழக்கறிஞர் திமுகவின் வழக்கறிஞர் பிரிவு சார்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு ஒரு புகார் மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் மனுவில் குறிப்பாக நேரடியாக வாக்காளர்களுக்கு பணம் வழங்காமல் அவர்களின் ஜிபே மூலம் இந்த பணமானது வாக்குக்கான பணம் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல வெளியூரை சேர்ந்தவர்கள் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதியை சார்ந்தவர்கள் அன்றி மற்ற யாருமே வெளியூரை சேர்ந்தவர்கள் அங்கு இருந்து தேர்தல் பணியாற்றக்கூடாது என்பது தேர்தல் விதிமுறையாக இருந்த போதும் பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் அங்கு தேர்தல் பணியாற்றி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். மேலும் தொலைபேசி மூலம் ஜிபே அந்த பணம் அனுப்புவது மற்றும் வாக்கு என்பது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தேர்தல் அந்த வாக்காளர்களிடம் வாக்கும் கேட்டு வருகிறதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை என்பது தற்போது இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இருதரப்புமே மாறி மாறி குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டு வருகிறது. நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக திமுக என்ற ஒரு மும்முனை போட்டி என்பது நிலவும் பட்சத்தில் ஒருவர் மீது ஒருவர் இது போன்ற வாக்குக்கு பணம் கொடுக்கும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது என்று தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.